الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم للصائم فرحتان فرحة عند فطره وفرحة عند لقاء ربه صدق رسول الله صلى الله عليه وسلم إلا بوعم الله جل شانه وتعالى ورونك ورداه அருமையான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், தாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய பேரருளால் புனிதம் நிறைந்த ஷஅபான் மாதம் முடிந்து சர்வைக்குரிய ரமலான் மாதம் இந்த வாரத்தில் நமக்கு துவங்குகிறது. புனித ரமலானை தொடர்ந்து அடையவும் அமல் செய்யவும் அந்த அமல்கள் ஒப்புக்கொள்ளப்படவும் அதற்கான உடல்நிலையையும் ஆரோக்கியத்தையும் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. புனித ரமலான் ஒரு 14 நூற்றாண்டு காலமாக இந்த உம்மத்தில் அதன் வருகையை வரவேற்கிறார்கள். ரமலான் வருகிறது என்று மகிழ்கிறார்கள். இருக்கிற பாவச்சுமைகளை எல்லாம் கரைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் கடிந்திருப்பதாக பேருவகை கொள்ளுகிறது இந்த உம்மத்து. எந்த மக்களால் பாவங்களை விட முடியாதோ அவர்களெல்லாம் ரமலான் வருகை குறித்து வருத்தப்படுவார்கள். யாரெல்லாம் பாவத்தை விட முடியுமோ அல்லது விட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் ரமலானுடைய வருகை கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். ரமலானுடைய வருகையை குறித்து மகிழ்ச்சி அடையக்கூடிய மக்களுக்கு கூட நற்கூலிகள் உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் புனித ரமலான் இந்த வாரம் நம்மை சந்திக்கிறது. ரமலானை முஸ்லிம் உம்மத்து அதிகம் விரும்புவதும் வரவேற்பதும் ஏனென்றால் அந்த பெயரிலேயே அதற்கான தாற்பரியம் ஒளிந்திருக்கிறது. ரமலான் கருக்குதல் என்று பொருள், சுட்டரிக்குதல் என்று பொருள். மனித சமுதாயம் ஒரு 11 மாதங்களாக செய்து வைத்திருக்கிற பாவச்சுமையை இந்த மாதம் வந்து கருத்துவிட்டு போவதால் பாவங்களின் சுமையை தொடர்ந்து சுமக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இல்லை என்பதால் நம்முடைய பாவங்களை சுத்தரிக்கும் ரமலானை வரவேற்கிற கடமையும் பொறுப்பும் நமக்கு உண்டு. இப்போதெல்லாம் ரமலானை வரவேற்பதற்கு நிறைய முறைகள். பல பேர் ரமலானை வருக வருக என்று ஏதோ ஒரு கொண்டாட்டத்தை போல வரவேற்கிறார்கள். நல்வரவு வரட்டும், ஹுஷாமதி, மர்ஹபா என்ற
விசித்திரமாக மக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக வேண்டும். ரமலான் என்கிற வார்த்தையை சொல்லாமல் வேடர் வைத்திருக்கிறார்கள். இன்னும் நாலு நாளில் இந்த நாட்டில் 2,00,000,000,000 பேர் பகலிலே சாப்பிட மாட்டார்கள். ஏன் தெரியுமா என்ற கேள்வியோடு முடிந்து விடுகிறது அந்த வேடர். எல்லா மதத்தவர்களும் படிக்கிறார். 4 நாளைக்கு அப்புறம் இந்த நாட்டில் 2,000,000 பேர் சாப்பிட மாட்டானோம்மா, என்ன விஷயம் என்று விசாரிக்கிறார். அடுத்தடுத்த வேடர்களில் அதற்கு விடை தருகிறார்கள். காரணம், இஸ்லாம் இப்படி பகல் நேர உணவை, குடிப்பை, உறவை இவைகளை எல்லாம் தடுத்திருக்கிறது என்று விளம்பரம் தருகிறார்கள். இது மீடியாக்களின் காலம். ஒவ்வொரு நாட்டில் உள்ளவர்களும் ரமலானை வருக வருக என்று சொல்லுவதும், வான வேடிக்கைகள் போடுவதும், கொண்டாடுவதும், இது எல்லாமே அர்த்தமற்றவைதான். உண்மையான ரமலானுடைய வரவேற்பில் 2 சிந்தனை முக்கியம். முதல் சிந்தனை, ஒரு மாதத்திற்கு அல்லாஹ்விற்காக எவ்வளவு நேரம் ஒதுக்கலாம் என்று முடிவு செய்து நேரங்களை கொஞ்சம் இறைவனுக்காக ஒதுக்கி, குர்ஆனோடு எத்தனை மணி நேரம், பள்ளிவாசலில் எத்தனை மணி நேரம், பாவம் செய்யாமல் இருக்க வழி என்ன என்றெல்லாம் ஒரு மனிதன் ஒரு மாதத்திற்கு திட்டமிட்டால் அவர்தான் உண்மையாக ரமலானை வரவேற்கிறார். இது முதல் சிந்தனை. இரண்டாவது சிந்தனை, நம் அத்தனை பேருக்கும் இந்த சிந்தனை வந்தாக வேண்டும். இந்த ரமலானை சந்திக்கிற நமக்கு இது கடைசி ரமலானாக இருக்கலாம் என்கிற சிந்தனை. கடந்த ஆண்டு ரமலானில் நம்மோடு நோட்பு நோற்ற நிறைய பேர் இப்போது இல்லை. இடைக்காலத்தில் அவர்களை அல்லாஹ் அழைத்துக் கொண்டால் தவணை முடிந்து விட்டது. எனவே இப்போது நமக்கு எதிர் வந்திருக்கிற ரமலான் கடைசி ரமலானாக இருக்கலாம் என்கிற சிந்தனையோடு அணுகினால் இந்த மாதத்தில் பாவம் செய்ய மனம் வராது, நன்மைகளை விட்டுத்தரவும் மனம் வராது. எனவே அந்த சிந்தனை மிக முக்கியமாக இந்த ரமலான் இட வேண்டும். மிக குறிப்பாக நோன்பு, இரவு வணக்கம், தராபி, தான தர்மங்கள், குர்ஆன் திலாவத், ஓதுதலும் கேட்டுதலும், குர்ஆனுடைய ஒளிபெயர்ப்புகள், திருக்குறள்கள் வாசித்தல், எழுத்துக்காக முயற்சி செய்தல் என்று ஒரு நீண்ட பட்டியல் இந்த மாதத்திற்கான 30 நாட்களுக்கான ஒரு அமல் நாமாவாக செயல் பதிவேடாக நம்மிடத்தில் முன்னாலே இருக்கிறது. தேவையான நேரங்களை ஒதுக்கிக் கொள்ளுவது மாத்திரம்தான் உண்மையான ரமலானை வரவேற்பு. உங்களுக்கு தெரியும், மெம்பரிலே வைத்து அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 துஆக்களுக்கு ஆமீன் சொல்லுவார்கள். பிரபலமான நபி மொழி அது. வயதான பெற்றோரை பெற்றும் சுமணம் செல்லாதவன் இறையருளை விட்டும் தூரமாகட்டும். 1. 2. ரமலான் பெற்றுக் கொண்டதற்கு பிறகும் கூட ஒருவனுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை ஆனால் அவன் அருளை விட்டும் தூரமாகட்டும். 2. 3. என் பெயர் கூறியும் செலவாத்தி சொல்லாதவன், அல்லாஹு வஸல்லி அலா சையிதினா முஹம்மத், செலவாத்தி சொல்லாதவன் எவனோ அவனுக்கு இறையருளை விட்டும் அவன் தூரமாகட்டும். இந்த 3 துஆக்களில் ரமலானை பெற்றதற்கு பிறகும் கூட அவன் பாவம் மன்னிக்கப்படவில்லை என்றால் அவன் அருளை விட்டும் தூரமாகட்டும் என்பது சாபத்திற்குரிய வார்த்தை. சபிப்பவர்கள் 2 பெருமக்கள், ஒருவர் நபிமார்களின் தலைவர், இன்னொன்று மலக்குகளின் தலைவர். மலக்குகளின் தலைவரின் துஆ நபிமார்களின் தலைவரின் ஆமீன். அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு எந்த தடைகளும் இல்லாத இந்த ஆமீன் ரமலானை கண்ணியப்படுத்தாதவர்களுக்கு பத்துவா செய்கிறது என்றால் வரக்கூடிய மாதத்தினுடைய வீரியம் இங்கே கவனிக்கத்தக்கது. அல்லாஹ் ஆசைகளை கொடுத்தான், பாவம் செய்யும் சக்தியும் கொடுத்தான், நன்மை செய்யும் ஆற்றலும் கொடுத்தான். ஒரு மாதம் பாவங்களை தள்ளிவிட்டு இவன் நன்மை செய்கிறானா என்று சோதிப்பதற்கு நோன்பு தந்திருக்கிறான், இந்த மாதத்தை தந்திருக்கிறான். பாவங்களே செய்யாதவர்கள் மலக்குகள், அவர்கள் கூட நோன்பு வைக்கிறார்கள். நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நம்மளையே அல்லாஹ் பட்டினி போடணும், தாகமா போடணும், அதான் அத்தனை கோடி மலக்குகள் இருக்காங்க, மாறி மாறி நோன்பு வைக்கிறாங்க, அந்த நோன்பையே வச்சுக்கலாம் அல்ல என்று கூட நினைக்கலாம். உண்மை என்ன தெரியுமா, மலக்குகள் நோன்பை விட மனிதன் நோன்பு மகத்தார். மலக்குகளின் நோன்பை விட மனிதன் நோன்புதான் ஸ்பெஷலானது. காரணம் என்னவென்றால், பாவம் செய்யாதவர்கள் அவர்கள்
கொடுத்த போது அவர்கள் சொன்ன வார்த்தை குர்ஆனில் இருக்கிறது, நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக் வ நுக்தீஸுல எல்லாம், நாங்கள் உங்களை இபாதத்து செய்கிறவே உன்னைய, பின்ன எதுக்கு மனுஷனை படைக்கிற. அல்லாஹ் ஒரே வார்த்தையில் பதில் சொன்னான், இனி ஆடமும் வாழ காலமும், உங்களுக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரியும், உங்களுக்கு ஆசை இல்லை, உங்களுக்கு இச்சை இல்லை, உங்களுக்கு மனைவி மக்கள் இல்லை, உங்களுக்கு தாகம் இல்லை, உங்களுக்கு பசி இல்லை, எனவே நீங்கள் எத்தனை 100 வருஷம் இபாதத்து செய்தாலும் அது நிறையில்லை. யார் இபாதத்து செய்ய வேண்டும்? பக்கத்தில் மனைவி இருக்கிறது அவன் தொடவில்லை, பசி இருக்கிறது அவன் சாப்பிடவில்லை, தண்ணீர் இருக்கிறது தனி அறையில் இருக்கிறான் அவன் குடிக்கவில்லை. அல்லாஹுக்கு மட்டுமே இவன் வைக்கிற நோட்டு தெரியும், ஆனாலும் சுய கட்டுப்பாடு, உறுப்புகளின் கட்டுப்பாடு இவன் நோட்டு வைத்திருக்கிறான் என்றால் மனுஷர்களின் நோன்பை விட இவருடைய நோன்பு வகுத்தார். மலக்குகளுக்கு தவாபு கிடையாது, காலம் ஊரை பாதல் செய்யலாம், சவாப் இல்லை. இந்த உலகத்தில் நன்மையும் கொடுக்கப்படாது, சவாபும் கொடுக்கப்படாது, தண்டனையும் கொடுக்கப்படாது. இப்படி ஒரு குரூப் அவர்கள் மலக்குகள். ஆசை இருந்தும் அதை கட்டுப்படுத்தியவனுக்கு தான் சவாபு கொடுக்கப்படும். அதனாலே தான் மனிதர்கள் நோக்கிற நோன்பிற்கு கூலி உண்டு. ஒரு சில ஹதீஸுகளின் படி அல்லாஹ்வே கூலியாக மாறிவிடுகிறான், அவனே கூலியாக மாறிவிடுகிறான். மலக்குகளுக்கு இந்த தவாபுகளும் இல்லை, இந்த ரிகாபுகளும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் இந்த நோன்பின் பக்குவத்திற்கு மக்களை சஹாபாக்களை தேற்றினார்கள். வாய்ப்புகள் எல்லாம் இருந்தும் தவறு செய்யவில்லை என்றால் அவன் மேன் மக்களிலே சேர்ந்தவன். குர்ஆனில் குசுபனி இஸ்லாமை பற்றி வருகிறது, தவறு செய்ய 99 அல்ல 100% வாய்ப்பு இருந்தும் கூட என் அல்லாஹ் என்னை பாதுகாக்கட்டும் என்று தவறிலே இருந்து பெண்கள் அழைக்கிற போது ஓடினார் அல்லவா, அல்லாஹ் சொல்லுகிறார் அதுதான் தக்வா, அதுதான் இக்லாஸ். இன்னஹு மின் இபாதினல் முக்லஸீன், அவர் என் தூய அடியார் என்று சொல்லுகிறார், கலப்பற்ற அடியார் என்கிறார். காரணம் என்ன தெரியுமா? வாய்ப்பு இருந்தும் தவறு செய்யவில்லை. ஒருத்தருக்கு வாய்ப்பே இல்லை, அவர் தவறு செய்யாதது பெரிய விஷயம் அல்ல. அந்நிய பெண்ணை கண் தெரியாதவர் பார்க்காமல் இருக்கிறார் என்பது பெரிய விஷயம் அல்ல. கண் தெரியும், பார்க்க முடியும், இவர் பார்க்கவில்லை, இதற்கு பெயர் தத்துவம். கண்ணை இல்லாதவர் பார்க்கவில்லை என்றால் அவரால் பார்க்க முடியாது, அவ்வளவுதான். எனவே வாய்ப்பு இருந்தும் தவறு செய்யாமல் ஒரு கூட்டம் இருக்குமா என்று ஒரு மாத காலத்தினுடைய சோதனை ஓட்டம் தான் இவருடைய தத்துவம் எப்படிப்பட்டது என்பதற்கான ஒரு டெஸ்ட் டிரைவ். ஒரு மாதம் செய்கிறார், 11 மாதம் விரும்பியதை சாப்பிட்டு, விரும்பியதை குடித்து, மனைவியிடம் விருப்பம் வரும்போதெல்லாம் அவளோடு கடந்து விடுகிற மனிதன் ஒரு மாதம் எவ்வளவு தூரம் என் கட்டுப்பாட்டை பேசுகிறான் என்பதை பற்றி உள்ளதுதான் நோன்பு என்பது. எல்லா ஆசையையும் முறித்து போடும் ஆற்றல் நோன்பிற்கு உண்டு. ஒரு ஹதீஸ் இப்படி வரும், திருமணம் செய்வதற்கு சக்தி உள்ளவர்கள் திருமணம் செய்து கொள்ளட்டும், யாருக்கு சக்தி இல்லையோ அவர்கள் நோன்பு வைக்கட்டும். திருமணம் செய்வதற்கு வசதி வாய்ப்பு இல்லாத அல்லது உடல்பலம் இல்லாத வேறு ஏதாவது காரணங்களால் திருமணம் தள்ளி போகிற வாலிப சமுதாயத்திற்கு செல்லலாறு செல்லும் சொல்லுகிற உத்தரவு நோன்பு வை. காரணம், இச்சையை கட்டி போடும் ஆற்றல், அதை மட்டுப்படுத்துகிற ஆற்றல் நோன்பிற்கு உண்டு. பொதுவாகவே உலகத்தில் மனுஷனுக்கு ஆக பிடிச்சது ரெண்டு பொருள் தான், ரெண்டு விஷயம் தான், ரெண்டு விஷயத்திற்கு தான் போராடுகிறார். ஒன்று தன் வயிற்றுப்பாட்டுக்காக, இன்னொன்று தன்னுடைய ஆசைகளை வெளிப்படுத்திக் கொள்ளுகிற மர்ம குணங்களுக்காக. உலகம் இந்த ரெண்டிலே தான் இயங்குகிறது. ஒன்று அவன் இச்சையை தீர்த்துக் கொள்வது, இன்னொன்று அவன் வயிற்றை சரி செய்து கொள்வது. அத்துனியா தகூறு பயனர் புதூரிவர் புரூஜ் என்று சொல்லுவார்கள். உலகம் வயிற்றிற்கும் மர்மஸ்தானத்திற்கும் இடையில் இயங்குகிறது என்று சொல்லுவார்கள். இந்த ரெண்டிற்காகத்தான் இவன் எல்லாம் செய்கிறான். இவருடைய பெரிய ஆசையே இந்த ரெண்டு தான். அந்த ரெண்டையும் அடக்குகிற பயிற்சியை நோன்பு தருவானால் இவன் எதை வேண்டுமானாலும் அடக்கிக் கொள்ளுகிற ஆற்றலை பெற்றுவிடுவான் என்பது இந்த உலகத்தில் மனித குணம் அல்ல, அல்லாஹ்வாக வைத்திருக்கிற நியதி.
நோன்பு கடமையாக்கப்பட்டது போல், அவங்க எல்லாம் நோன்பு வச்சது போல் நீங்களும் நோன்பு வையுங்கள் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு முன்பிருந்தோர் மீது கடமையாக்கப்பட்டது போல. இந்த வார்த்தைக்கு தப்சீர்களில் நிறைய விளக்கம் எழுதுவார்கள். இவர்கள் தங்களின் புகழ்பெற்ற தப்சீரில இந்த வாசகத்தை வைத்து கொண்டு நீண்ட விவாதம் செய்கிறார்கள். ஒரு முஸ்லிமுக்கு மருத்துவ காரணங்களோ அறிவியல் நிரூபணங்களோ
இறைவனை நெருக்கமாக அடைந்த வழிகளில் முதல் வழி சஜிதா என்று சொல்லுவார்கள் மார்க்க அறிஞர்கள். சஜிதாவுக்கு பின்னால் சௌ என்று சொல்லுவார்கள். ரப்பை அடைய மிக பெரிய வழி என்ன? சஜிதாவில் கிடக்கிற போது அவன் ரப்புக்கு நெருக்கம், நோன்பாளியாக இருக்கிற போது அவன் ரப்புக்கு நெருக்கம். நபீசா அம்மையார் என்ற ஒரு பெண்மணியை பற்றி உங்கள் செய்திகளில் நிறைய செய்திகள் வந்திருக்கக்கூடும். நபீசா பின்துல் ஹசன், பெண் மலிமார்களில் தண்ணிகரற்றவர்கள், ஆன்மீகத்திலே ஊறி கிடைத்தவர்கள். அதிகம் பேர் ஆண்கள், ஒரு சில பேர் பெண்கள், பல பேர் வெளியிலே வரவில்லை, வந்த பெருமக்கள் நிறைய பேர். அதில் முக்கியமானவர்கள் நபீசா பின்துல் ஹசன் அல் மிஸ்ரியா, நபீசத்துல் மிஸ்ரியா என்று சொல்லுவார்கள். காலமெல்லாம் அவர்களுடைய துஆ என்ன தெரியுமா? நான் நோன்பு வச்சு மௌத்தா போகணும், நான் நோன்பு வச்சு மௌத்தா போகணும். துஆவிலேயே வைத்திருந்தார்கள். சாதாரணமான பெண்மணி அல்ல. உலகத்திலே தசவூப் என்கிற சூஃபி ஞானத்தினுடைய பாடத்தை உலகத்திற்கு அளித்த பெண்மக்களில் பெருமக்களில் முக்கியமானவர்கள். யார் யாரிடமோ ஓதுவதற்கு போன மிகப்பெரிய சட்டமேதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலி. சுழன்று சுழன்று நிறைய பேரிடம் ஓதிவிட்டு வந்து கடைசியாக இந்த அம்மாவிடம் வண்டி போட்டு விடுவார்கள். திரைக்கு பின்னால் நபீசா பாடம் நடத்தி இந்த உம்மத்தினுடைய சட்டமேதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பாடம் பயின்றிருக்கிறார்கள். ஷாஃபி இமாமுடைய உஸ்தாத்மார்கள் லிஸ்ட்ல, ஆசிரியர் பெருமக்களுடைய லிஸ்ட்ல நபீசா அம்மையார் பெயரிடப்பட்டிருக்கிறார். நோன்பு வைத்து அவர்களின் துஆ கபூலாகிவிட்டது. ஒரு புனித ரமதானுடைய இஃப்தார் நேரம் நெருங்க நெருங்க இவர்களுக்கு சக்கராத்தும் வந்துவிட்டது. கூடியிருக்கிற நபீசாவின் மக்கள் எல்லாம், உறவினர்கள் எல்லாம் அசர் நேரம் ஆகிற போதே சக்கராத்து வந்து விட்டதால் நோன்பை விடுமாறு நிர்பந்திப்பார்கள். தயவு செஞ்சு விட்டுருங்க. ஒருவர் ரெண்டு மூன்று மிடல் தண்ணீர் குடித்து உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று அவர்களுக்குள் ஒரு ஆசை, தண்ணீர் குடிக்க நிர்பந்தித்த போது அந்த பெண்மணி சக்கராத்தில் சொன்ன வார்த்தை சந்திக்கட்டும். ஒரு அடியானுக்கு வரக்கூடிய மரணங்களில் எல்லாம் சிறந்த மரணம் காஃபிலம் மின் ஹஜ்ஜின் முஃத்திரம் மின் ரமலான். ஹஜ்ஜில் இருந்து அவர் தாயகம் திரும்புவதற்கு முன்னால் அவருக்கு ஏற்படுகிற மரணம். இரண்டாவது இஃப்தாருக்கு முன்னால் ஏற்படுகிற மரணம். நோன்பாளியான நிலையிலும் ஹஜ்ஜின் போதும் நடக்கிற மையத்துகள் தான் ஜிஹாதுக்கு பின்னால் இந்த உலகத்தின் மிகப்பெரிய மரணங்கள். அதனால் தான் இந்த மரணங்களை வேண்டி பெற்றவர்கள் துஆவாக கேட்ட பெருமக்கள் நிறைய பேர். அதில் ஒருவர் தான் நபீசத்துல் மிஸ்ரியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வுக்காக வைக்கிற இந்த நோன்பிற்கான மகத்துவங்கள் நிறைய புரியப்பட வேண்டும். நிறைய பேர் கனகச்சிதமாக உண்ணாமல் குடிக்காமல் உடலுறவு இல்லாமல் இருந்து விடுகிறார்கள். இங்கே ஒரு சின்ன வித்தியாசம் தெரிய வேண்டும். 11 மாசமும் இந்த மூன்றும் அனுமதிக்கப்பட்டது. சாப்பிடுறது, குடிக்கிறது, மனைவியோடு இருப்பது, இந்த மூணும் 11 மாசம் அனுமதிக்கப்பட்டது. 1 மாசம் மட்டும் அனுமதி இல்லை, பகல் காலத்தில் மட்டும் அனுமதி இல்லை, பகல் காலத்தில் மாத்திரம் இது ஹராம். எனவே இது இடைநிலை ஹராம் தான், வருஷம் பூரா ஹராம் அல்ல, இடைநிலை ஹராம். ஆனால் பொய் பேசுறது, புறம் பேசுறது, பாவம் செய்யறது, அடுத்தவர்களை கடனை பிடிக்கிறது, இந்த எத்தனை பாவம் இருக்கோ இதெல்லாம் 12 மாசமும் ஹராம், நிரந்தர ஹராம் என்று சொல்லலாம். இங்கே வருத்தம் என்னவென்றால் ரமதானில் நிறைய பேர் தற்காலிக ஹராமாக இருக்கிற அந்த 3 வேளையும் கரெக்டா செஞ்சிடறாங்க. சாப்பிடுவதில்லை, குடிப்பதில்லை, உறவு கொள்வதில்லை மனைவியோடு. ஆனால் நிரந்தர ஹராமலை சௌரியமாக செய்கிறார். புறம் பேசுறது ரம்ஜான்ல கொஞ்சம் அதிகம், ஏன்னா பள்ளிவாசல்ல இருக்கிற காலமும் அதிகம். 11 மாசம் பார்க்காத முகமெல்லாம் 1 மாசத்திலே பார்க்கலாம்.
அப்படி வரக்கூடியவர்களும் வந்து இருப்பது என்று முடிவெடுத்து விட்டதற்கு பின்னால் இருக்கிற எல்லா விஷயங்களையும் தலைப்பு செய்தியாக வைத்து அது ஒரு சகர் கமிட்டி போல ஃபித்னா கமிட்டி ஒன்று உருவாக்கி விடுகிறது. ஒவ்வொரு ரமதானும் நன்கு தெரிய வேண்டும், நிரந்தர ஹராமுகளாக இருக்கிற பொய் புறம் அது இது வட்டி விபச்சாரம் கொலை கொள்ளை எதுவாக இருந்தாலும் இந்த நிரந்தர ஹராமுகளை சர்வசாதாரணமாக செய்துவிட்டு வெறுமனே உண்ணாமலும் குடிக்காமலும் இருப்பதால் என்ன பயன் என்று நாயகமே ஒரு அதிசயம் கேட்பார்கள்.